அப்பா இந்த நம்மாழ்வாரோட இந்த பாசுரம்லாம் கல்லையும் கரைச்சிடும். அதை போலதான் இங்கேயும் என்ன எழுத்தினர், இவர் முழுக்க முழுங்கிட்டார். இப்போ முழுங்கினர், அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியத்துக்கும் சங்கராச்சாரியாரதும் முன்னமே அப்படியே நாமும் சரியுமா, என்னதான் இருந்தாலும் எங்கள் பெரியவா, என்னதான் இருந்தாலும் எங்கள் பெரியவா, அப்படியே ஆயிடுத்து எல்லாம். எப்பொழுதுமே என்ன பண்ணும் அப்படின்னர், கொஞ்சம் அப்படி விலகி இருந்ததெல்லாம் கிட்டக்க வந்துருத்துனா அப்புறம் ரொம்பவே இருக்கும். இவருக்கு உடம்பு சரியில்லை, படுத்துன்னு இருக்கார். படுத்துன்னா நடக்க கூட முடியல, இப்படி படுத்துன்னு இருக்கார். கஞ்சி தான் சாப்பிடணும்னா அதுவே உள்ளே இறங்க மாட்டேங்கிறது அப்படிலாம் இருக்கு. திடீர்னு வாசலில் வண்டி வந்து நின்றுது, மடத்து வண்டி. அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டி தான் இது, வந்தால் ரெண்டு பேர் வர. இது சாஸ்திரிகளை அழிச்சுன்னு வச்சுன்னா வித்வத் சதஸ் நடக்கிறது தான் பெரியவா. சாஸ்திரிகளை அழிச்சுன்னு வச்சுனான்னு இன்னும்மா சொன்னான், சாஸ்திரிகள் படுத்த படுக்கையாக படுத்துன்னு இருக்கார், ஏந்திருக்கவே முடியல. என்ன முடியல பெரியவா கேட்க சொன்னால், ஏன் இத்தனை நாளாக மடத்துக்கு வரலன்னு, இப்போ சதஸ் நடக்கிறதே அவசியம் வரணுமா அப்படின்னு. இல்லை முடியலன்னு சொல்கிற, உடம்பு சரியில்லைன்னா, உடம்பு சரியில்லைன்னா தூக்கி ரெண்டு பேரை அதுக்கு தான் ஆளை வேற நினச்சிருக்கா, அவரை வண்டியில் தூக்கி உட்காத்தி வச்சு எழுச்சிடுவார். இந்த மாதிரி பார்த்தா இது என்ன கூத்தா இருக்கு, வேற வழி இல்லை. அவர் ரெண்டு பேரும் தூக்கி வண்டியில் உட்காத்தி வச்சா அவரை அழிச்சு, அவரை சொல்லிட்டு பெரியவா அப்போ சொல்லிட்டான்னா சொன்னது தான் அப்படின்னா, நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னா அவன் டேலையும் கேட்கல. அந்த அம்மா கஞ்சி கஞ்சி குடிச்சிட்டு போங்கன்னா எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு போயிட்டார். அங்கே போனார், பெரியவாட்ட எது கொண்டு உட்காத்தி வச்சா, எல்லா வித்வான்கள்லாம் வந்திருக்கா, சதஸ் நடந்துட்டுருக்கு, இவரும் பேசியிருந்தார். இப்படி மணிக்கணக்காக ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்றா, ஏண்டா அவருக்கு உடம்பு சரியில்லாதவர், ஆகாரம் என்ன பண்ணுறாரோ தெரியல அப்படின்னா, என்ன பண்ணுறாரு கஞ்சி அப்படின்னா, சரி கஞ்சி வேணால் வச்சு கொடு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கஞ்சியை வச்சு கொடுத்து திருப்பி பிடிச்சி கொண்டு போய் ஏற்றி உட்காத்தி வச்சு ஆற்றுல கொண்டு விட்டுரும் அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், தடார்னு ஏந்தினர், எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஆற்றுக்கு போய்ட்றேன் அப்படின்னு இவரே வந்துட்டார். போகிறதே வண்டியில் தூக்கின்னு போனார், வரதே ட்ரீட்மெண்ட்டு தான். நல்ல கோடை, இந்த கோடை காலத்தில் சந்திரமுனீஸ்வரர் பூஜைக்கு வில்வம் கிடைக்கல, நல்ல வில்லமாக கிடைக்கல. என்ன பண்ணுவேன்னு தெரில, கூட இருக்கிறவாள்லாம் ரொம்ப சிரமப்படுறார், அங்கே தேடி இங்கே தேடி, மழை இல்லாததுனால வில்லம் நல்லபடியாக கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னா கவலைப்பட்டுக்கிட்டு பெரியவாளுக்கு காதுக்கு போச்சு. ஒரு நாளைக்கு சொல்கிறார், என்னடா அது இப்படி இருக்குது, இத்தினோண்டு இருக்குது, வேறு என்ன ஆச்சு, ஊர் முழுக்கில் இந்த என்னாலும் நல்ல வில்லம் கிடைக்க மாட்டேங்கிறது, வில்லம் கிடைக்கல, நீ ஒன்று பண்ணு, ஹிந்தி பண்டிட்டாத்துக்கு போ, அவர்கிட்ட கேளு, அவர் கொடுப்பர் வாங்கிடுவான்னு. இவா பார்த்தா என்ன, காஞ்சிபுரம் முழுக்கலாம் வில்லம் இல்லைங்கிற, ஹிந்தி பண்டிட்டில் மட்டும் அந்த இங்கேருந்து கிடைக்கும், சரி பெரியவா சொல்கிறா கேட்டான். அவர்கிட்ட போய் சொன்னான், சந்திரமுனீஸ்வரர் பூஜைக்கு வில்லம் நல்லதாக கிடைக்கல, உங்களை கேட்டு வாங்கிட்டு சொல்லி பெரியவா உத்தரவு அப்படின்னு. அவருக்கு உடனே அழுக வந்துடுத்து அழுதார், பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது பெரியவாளுக்கு என்ன ஆகிருக்குன்னா, இவர் சமஸ்கிருத வித்வானாக இருந்ததுனால டியூஷன்லாம் எடுத்துருக்கார், அதில் ஒரு முஸ்லீமுக்கு டியூஷன் எடுக்கிற சமஸ்கிருதம், அவருக்கு என்னமோ சமஸ்கிருதத்தில் ரொம்ப ஆர்வம், இவர்கிட்ட கற்றுக்கணும்னு. அவர் என்ன பண்ணார், இந்த வீட்டில் வந்து எல்லாரையும் கற்றுக்கிறதுக்கு அவருக்கு சங்கோஜம். அந்த மாணவர் சொன்னார், சார் நீங்கள் வந்து எங்கேயானு நம்ம கொஞ்சம் தனியாக கற்றுட்டா தேவையில்லை அப்படின்னு. அதுக்காக இவர் என்ன பண்ணார், அங்கே கார்பரேஷன் பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் ஒரு திண்ண எண்ணெயெல்லாம் போட்டு பழைய, அதுக்கு அடியில் உட்காந்து இவர் தினம் கிளாஸ் எடுக்கிறது அவருக்கு, இந்த முஸ்லீமுக்கு பார்த்தா அதுக்கு வில்லு மரத்துக்கு அடி அது. அப்புறம் தான் இவருக்கு ஞாபகம், அடாடா நம்ம தினம் போகிற பார்க்கில் வில்லும் இருக்குமே, அதுக்கு அடியில் என்ன உட்காந்து கிளாஸ், ஞாபகம் வந்துருத்து, இருங்க பெரியவா தான் எங்கிட்ட கேட்க சொல்லிக்க அப்படின்னு. அவரையும் அழிச்சுனுமோனா அந்த வில்லு முழுக்கலும் பிரமாதமாக பெரிய மரம் எழுதுன்னு வந்து பேர். அவர் கேட்குற அந்த வில்ல மரத்துக்கு அடியில் உட்காந்துன்னு நான் தினம் கிளாஸ் எடுத்திருக்கேன், பார்த்துருக்கேன் வில்ல மரம் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் இது அது ஏதோ சாதாரணமாக உட்காந்து பார்க்குறேன், ஏதோ மரத்துக்கு அடியில் கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு இருக்கமே, இதை மனசில் ரெஜிஸ்டர் பண்ணின்னு நம்ம சொல்லலை, ஆனால் எங்கேயோ மடத்தில் உட்காந்துருக்கிற பெரியவா, நான் எந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து யாருக்கு கிளாஸ் எடுக்கிறேங்கிறது முதற்கொண்டு ரிஜிஸ்டர் ஆகிடுறது அங்கே. இப்படி அந்த சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற பக்தருக்கு பல அனுபவங்கள், பல அனுபவங்கள்.
இது அத்தனையும் எதனால் அப்படின்னார், இவரை பார்த்தாலே பிடிக்காத இருந்தவருக்கு அப்புறம் என்னன்னார், இதை தவிர வேற ஒன்றும் பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு போகிறது அப்படின்னா எதனால் அப்படின்னு, தர்மோ விக்கிரகமான்றாமா, அந்த தர்ம வழியுமாத்த இதைத்தான் அந்த நாஸ்திகரும் சொல்கிறார். அப்புறம் இவரை நேரம் பார்த்துட்டு இவனானே இல்லைன்னு சொல்லுவான் ஐயா? சொல்ல முடியாது. அப்படி என்ன பண்ணினார் என்னர், கொடுமையை வச்சுக்கோன்னு சொன்னார். ஏன்னர் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரே, பகவான் கீதையில் சொல்கிற உன்னோட ஸ்வதர்மம் தான்ப்பா என்றைக்கும் நல்லது, பரதர்மோ பயாவகா, நீ இன்னொன்று போய் அடாப்ட் பண்ணினா அது என்றைக்கு வேணால் உன்னை காலவாரி விட்டுடும். நாம நாமாவே இருக்கணும், நமக்கு என்ன இயற்கையாக விதிக்கப்பட்டிருக்கோ, ஸ்வதர்மமாக விதிக்கப்பட்டிருக்கோ, இதைத்தான் நாம் என்கிறோம். அதில் என்ன கீதையில் என்ன டீட்டெயில்டாகவே சொல்கிற, அதில் குறை இருந்தால் கூட அதுதான் உனக்கு நல்லது, மற்றதில் உன்னோடதை விட அது நல்லதாக இருந்தால் கூட உனக்கு ஆபத்து வேண்டாம். இதைத்தான் பெரிய வாசனம் அப்படி சொன்னதுனால, அந்த ஸ்வதர்மத்தை கேட்டதுனால என்ன அப்படின்னு, இவருக்கு ஒரு சொசைட்டிலையும் உயர்வு கிடைச்சது, வாழ்க்கையிலையும் உயர்வு, எல்லாத்துக்கும் மேலே திருப்தி, ஆத்ம திருப்தி. அந்த ஆத்ம திருப்தி எந்த அளவுக்கு கொடுத்தது அப்படின்னர், பெரியவாளோட அந்யோன்யமாக உறவாடுற அளவுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னா, அந்த ஸ்வதர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணுறதுனால அப்படிங்கிறது தெரியுது. இந்த தர்மப்படி இருந்தால்தான் எந்த வித்தியாசமும் நமக்கு தெரியாது. நாமெல்லாம் சொல்கிறோம் எல்லாரும் எந்த வித்தியாசமும் பார்க்கப்படாது, டிஃப்ரென்ஸும் பார்க்கப்படாது, அப்படியே அன்பொழுக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம். இது எப்படி வரும் அப்படின்னு, நம்ம ஸ்வதர்மத்தில் நம்மளை எப்படி பியூரிஃபை பண்ணுறதுக்கு தான் ரிஷிகள் இத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கா. உத்தமோர் வீரராகவாச்சாரியார் அப்படின்னு பெரிய வித்வான், வைஷ்ணவத்தில் மகா வித்வான், அவர் விசிஷ்டாத்வைத ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், வைசேஷிக ரசாயனம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த புஸ்தகம் ரிலீஸ் ஆகி எல்லாம் ஆறுது, இங்கே சன்ஸ்கிரிட் காலேஜில் பெரியவா இருக்கா. அப்பைய தீட்சர் பரம்பரையில் வந்தவர் ராமகிருஷ்ண தீட்சிதர் அப்படின்னு, ராமகிருஷ்ணனை கூப்பிடு அப்படின்னா அவர் வந்தார். இன்னொரு ராமகிருஷ்ணன் மடத்தில் அவனையும் கூப்பிடு அப்படின்னா ரெண்டு ராமகிருஷ்ணனும் கூப்பிட்டா, கூப்பிட்டுட்டும் பெரியவா நீ என்ன பண்ணு, ரெட்டை ஷால்வை கொண்டு வா அப்படின்னா, ரெண்டு ஷால்வை கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வா, பவுன் காசு கொண்டு வா, எல்லாம் கொண்டு வர சொன்னான். கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்க சொல்லி தொட்டுட்டும் அதை தட்டோட வா ரெண்டு பேட்டையும் கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணு, இன்றைக்கி சாயந்தரம் அந்த உத்தமூர் சுவாமிகள் இந்த வைசேஷிய ரசாயனம் புக்கு ரிலீஸ் பண்ணுறா, அது பண்ணுறதே நம்ம மடத்து சார்பில் இந்த பிரசாதத்தை இந்த கொடுத்து இந்த சன்மானத்தை கொடுத்து அவரை கௌரவப்படுத்திட்டு வாங்குவோன்னா. இது இந்த ராமகிருஷ்ண தீட்சருக்கு சுருக்குன்னு உடனே அவசியம் நம்ம மடத்துலேருந்து போகணுமான்னர். ஏன் என்ன கேட்குற அப்படின்னார், இல்லை அவர் என்ன புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு தெரியுமோ இல்லையோ பெரியவாளுக்குன்னு, ஏன் தெரியாது என்ன வைசேஷிக ரசனம், அது என்னென்ன அத்வைதத்துக்கு கண்டனம் பண்ணுறது, அத்வைதத்துக்கு அப்ஜெக்ஷன் சொல்கிறது, நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதமானது, அதுக்கு போய் நம்ம பண்ணணுமா அப்படின்னர். அதுக்கு தான் பண்ணணும் சொல்றா இவர், இந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் இதுக்கு என்னமே அனுகூலமாக இருக்கு விரோதமாக இருக்குன்னு முதல்ல பார்க்காது. ஒன்னே ஒன்று வச்சுக்கோ, ஒரு வித்வான் தன்னோட நேரத்தை எல்லாத்தையும் செலவழித்து ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார், புஸ்தகம் எழுதியிருக்கார் அப்படின்னா, ராஜாக்கள் காலமாக இருந்தால் ராஜாக்கள் அவளை சன்மானம் பண்ணி அவளை கௌரவப்படுத்தி ரெக்கக்னைஸ் பண்ணுவா. இப்போ ராஜா இல்லாததுனால இப்படி ரெக்கக்னேஷன் இல்லாத இருக்கு. இதுதான் சுதந்திர நாடாச்சே, இப்போ ராஜான்னு தனியாக வேண்டாம், எல்லாருமே ராஜா தானே, அதனால அரசாங்கம் பண்ண வேண்டியதை நம்மளானும் பண்ண வேண்டாமா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று நல்ல காரியம் நடக்கிறது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு வித்வான் பரிசிரமப்பட்டு ஏதோ சிரமப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் அப்படின்னா,
அதை பாராட்டி அவளை கௌரவிக்கிறது தான் நாகரிகமே வழிய, அதை விட்டுட்டு இனிமேல் எனக்கு இது ஃபேவரபிளாக இனிமேல் உதவா அப்படின்னு அதில் போய் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு புஸ்தகம் வந்திருக்கு சம்ஸ்கிருதத்தில் பண்ணியிருக்கிறவன்னா அதுக்கே முதல்ல மரியாதை பண்ணும். உடனே இவர் சொன்ன, சரி தெரியவா இப்படி ஒரு உயர்ந்த இடத்துல தான் பண்ணுறா, ஆனால் அவ இதை ஏற்றுக்கணுமே, அவ ஏற்றுக்கணுமே போய் பாரு, பண்ணி பாரு. பண்ணி போனால் இங்கே பார்த்தா அவர் உருகிட்ட கண்ணால் தரதறியாக தண்ணி போட்டுரு. பெரியவா அனுப்பிச்சாளா, மடத்துலேருந்து வந்துதா, மடத்துலேருந்து வந்துதா, நான் இது எதிர்கூட நினைச்சே பார்க்கல இப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ சொல்கிறார் அவர், உத்தமர் சுவாமி சார், என்ன இருந்தாலும் பெரியவா பெரியவாதான் வரலையே, நமக்கெல்லாம் அந்த பக்தாள குணம் வரலையே. அபங்கத்தில் சொல்கிறாரே, சாதுக்கள்னால் எப்படி இருப்ப, மகான்கள் எப்படி இருப்பான்னு, உதார துமி சந்த, அந்த உதார குணம்தான் அவர்களோட சாதுக்களோட லட்சணம். இது எதனால் வருது, இந்த வித்தியாசம் பார்க்காத எதுவாக இருந்தாலும் எதை அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுமோ அப்படி தான் அப்படி இருக்கிறது அப்படின்னா, அது அந்த ஸ்வதர்மத்தில் அவள் இருக்கிறதுனால, அவள் பிரம்ம ஞானியாக இருக்கிறதுனால அவளுக்கு இதுதான் அதுதான் எந்த வித்தியாசமும் கிடையாது. கும்பகோணத்தில் அம்மாளும்மா அப்படின்னு இருந்தா மாத்வா, கல்யாணம் ஆன அன்னைக்கே கணவன் போயாச்சு. இந்த காலம் மாதிரிலாம் அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம், கல்யாணம் ஆகி அப்படியே என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே பகவான்கிட்ட போயாச்சு புருஷன். அது சொல்லுவா, கார்த்தால தாலி கட்டிட்டு சாயந்தரம் எடுத்துன்னு போகிறதே அந்த தாலியை கேட்டி அந்த ஆம்னியா சரீரத்தோடு அனுப்பிச்சுட்டாவோம் அப்படின்னு. அப்படி இருந்த ஒரு ஸ்திரீ, கொஞ்சம் நினச்சி பாருங்கோ, ஒரு இது மாதிரி காலகட்டத்தில் ஒரு பெண் எப்படி இல்லாம வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு வரணும், எவ்வளவு ஒரு சிரமம். ஆனால் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கா நம்ம பார்க்குறமே, இது அத்தனையும் பார்த்தேன்னா எதனாலன்னு, அவளுக்குள்ளே இருந்த ஒரு ஆன்மீக பலம்தான், அவள்கிட்ட இருந்த ஒரு சத்சங்கத்தில் அவள் போனதுனால இத்தனையும் ஜெயிச்சுண்டு அவளும் உலகத்தில் பிரகாசிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணான்னு, வீட்டில் கிருஷ்ணர் விக்கிரகம் பாண்டுரங்கன் விக்கிரகம் வச்சுண்டு பஜனை, தினம் பஜனை. இந்த பஜனையிலையும் அந்த அம்மாக்காவே பாட்டு வர கவனம் வரும். கன்னடத்தில் ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதியிருக்கான் கிருஷ்ணர் மேலே. அம்மாடுமா பஜனைன்னு கும்பகோணத்தில் ரொம்ப பிரசித்தம். நீங்கள் பார்த்தா தினம் ஒரு சாயந்தர வேளையில் ஒரு 50 பேர் எல்லாரும் இனிமே ஸ்திரீகளாகவே இருப்பா உட்காந்துன்னு விதம் விதமாக பஜனை. அதுவும் மாத்வா பூஜை பண்ணுறது கேட்கவே வேண்டாம், என்னமோ அப்படி ஒரு சாமான்களை வச்சுட்டு பகவானுக்கு இனிமேல் நேராக அவர் இருந்தால் கூட இவ்வளவு பண்ண மாட்டேன் இவ்வளவு பண்ண மாட்டேன் அப்படி தான் பஜனை பண்ணுவோம். அப்படிலாம் நிறைய பாட்டு வந்துட்டே இருக்கும் பண்ணுறது, அப்புறம் கோகுலாட்சி உஸ்தவம் பண்ணுறது, நரசிம்ம ஜெயந்தி பண்ணுறது இப்படின்னுலாம் பண்ணிட்டுருவா. பெரியவா பண்டரிபுரத்தில் இருக்கா, யாரோ தரிசனத்துக்கு வந்தார், எந்த ஊர்லேருந்து, கும்பகோணம் அப்படின்னார். கும்பகோணமா அப்படின்ட்டு, உனக்கு அம்மாளுமாவை தெரியுமோ அப்படின்னா, தெரியும் அப்படின்னார். நீ ஊருக்கு போனால் சொல்லு, நான் அவளை பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இவர் வந்து சொன்னார் அம்மாளும் மட்ட, இந்த அம்மாவுக்கு ஷாக்கு, என்ன திடீர்னு பெரியவா நம்மளை பார்க்கணுங்கிறா, புரியல. சரி பெரியவா சொல்லிக்கான்னு போனா, இப்போ இந்த அம்மாவுக்கு வயசாகிடுது, இப்போதான் சமீபத்தில் காலமான 100 வயசு இருந்தா, 100 வயசுக்கு எப்படி இருப்பா அப்படின்னு, அப்படியே பழுத்த பழமாக இருக்கும், பார்த்தவாளால் நமஸ்காரம் பண்ணாத இருக்க முடியாது அப்படி இருக்கும் அந்த தேஜஸ் மதுவும். போனா இவாளுக்கு கியூரிய என்னன்னே தெரியல, எதுக்கா பெரியவா நம்மள சொல்லியிருக்காங்க, போய் நமஸ்காரம் பண்ணா பெரியவா சொல்ற
இல்லை பெரியவா ஏதோ என்னை பார்க்கணுன்னாலாம் உத்தரவு பண்ணினாலாம் என்னன்னு தெரியல சொன்னால் செய்கிறேன். ஒன்றும் இல்லை, யாரோ வந்தவா கும்போணம்னா கும்போணம்னு பேரை கேட்டோன்னு உன் ஞாபகம் வந்துடுச்சு. கும்போணத்தில் வேற ஒன்றும் ஞாபகம் வரக்கூடாதோ? உன் ஞாபகம் வந்தது. உன் ஞாபகம் வந்தோடனே நீ பாடி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் வர சென்னை பாடேன். அந்த மாதிரி இதை எதிர்பார்க்கல. உடனே இவ சொன்னான், நான் போய் நானும் என்ன பண்ணிட்டு மடி பண்ணிட்டு வந்து பாடுறேன்ன. உடனே பெரியவாசதா, நீனும் நானும் எப்பொழுதும் மடி தான். நம்ம எப்போ விழுப்பாயிருக்கேன், எப்போ தோஷம் வந்திருக்கு நம்மள்கிட்ட, நீனும் நானும் எப்போ பார்த்தாலும் மடி தான். அதனால் பாடு பாட சொன்ன. இவன் பாடின பாட்டெல்லாம் பாடிட்டு உடனே இந்த அம்மாவுக்கு தான் அப்பப்போ பாட்டு உடனே வரும், ஸ்புரிக்கும், கம்போஸ் பண்ணும். அப்போ பெரியவாவை பார்த்து பெரியவா மேலே ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணினா என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக. அப்புறம் பின்னால் நான் அந்த அம்மாட்ட கேட்குறது, நான் அவளை பார்க்க போனது இதுக்காக தான், பெரியவா மேலே பாடியிருக்காளே அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த பாட்டை சொன்னால் என்ன தட்சிணாமூர்த்தின்னு இருக்கே பெரியவாள்னு பாடினேன்னு. உடனே அந்த அம்மாக்கிட்ட, பெரியவா வேற யாருன்னா, பெரியவா வேற யாரு, அவள் தான் தட்சிணாமூர்த்தி, எங்கண்ணுக்கு அப்படி தான் தெரிஞ்சா. அப்போ சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இங்கேருந்து என்னை எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு பின்னால் உட்காந்துண்டு கும்பகோணம்னு பேர் கேட்டவொடனே மங்களாம்பா ஞாபகம் வரல, சாரங்கபாணி ஞாபகம் வரல, ஒன்றும் ஞாபகம் வராது, இந்த என்னை போய் ஞாபகம் வச்சுட்டு என்னை கூப்பிட்டு பாட சொல்லி கேட்டார். அப்போ சொன்ன, எங்கள் மாத்வ மடத்தில் நிறையா மடம் இருக்குது எங்கள் மத்வ சம்பிரதாயத்தில், ஆனால் எங்கள் மத்வ சுவாமிகள் ஒத்தரும் என் பாட்டை கேட்டது கிடையாது, அவள் எதிர்க்க நான் பாடினது கிடையாது, அவள் பாட அலோவ் பண்ணினது கிடையாது. காரணம் என்னென்ன, நான் ஒரு ஸ்திரீயாக இருக்கேன் இது பண்ணப்படாதுங்கிறதுக்காக நான் பண்ணுறது, அவள் ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஆனால் என்னோடய பாட்டை ரெக்கக்னைஸ் பண்ண ஒரே சன்னியாசி பாட சொன்னது தெரியவா தான். அப்போ சொல்கிறதே, அதுக்கப்புறம் பின்னால் பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் எங்கிட்ட கேட்டிருந்தான், நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கோ அவளோட பாட்டை கச்சேரியில் பாடணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சில பிரபல வித்வான்கள்லாம் உங்கள் பாட்டை கச்சேரியில் பாடணும்னு ஆசைப்படுறாங்க, நீ கொஞ்சம் அதை கொடுத்தேன்னா பாட சொல்லாமல் உத்தரவு கொடுக்கணும். தரமாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு, பெரியவா என்கிட்ட உத்தரவு அதே தான் பண்ணியிருக்கா, நீ பகவானுக்கு நீ ஆத்மார்த்தமாக தனமும் பகவானுக்கு பாடி பகவான் கேட்டுருக்கார், இனிமே உன் தலை இருக்கிற வரைக்கும் இதை வெளியில் போகாத பார்த்துக்கோ, நீ பண்ணது பகவானுக்கு மட்டும் இருக்கட்டும். உன் காலத்துக்கு அப்புறம் அது எப்படி போகும்னு நம்மளால் கண்ட்ரோல் கிடையாது, நாம் மனசறிஞ்சு பண்ண வேண்டாம், பகவத் அர்ப்பணமாக இருக்கட்டும், உன் மூச்சு உள்ள வரைக்கும் அது பகவானுக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதனால் நான் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்கவோ எனக்கு தெரியாது, நான் உயிரோடு இருக்கிறதே இதை கச்சேரியில் மேடையில் பாடுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், ஏன்னா பெரியவா உத்தரவு. அப்போ சொன்னால், பெரியவா பெரியவா தான், இனிமேல் அவளை மாதிரி யாரு கிடைக்கும், அப்படி ஒரு பெரியவா இருக்காளோ எங்களை மாதிரி அனாதைகள்லாம் குழச்சிருந்துருக்கும். ஆனால் சம்பிரதாயமும் நேர் விரோதமாக, மாத்வ சம்பிரதாயம் அத்வைதம் துவைதம், ஆனால் இவரும் இப்படி இருக்கார் அப்படின்னா, வைஷ்ணவாளாக இருக்கட்டும் மாத்வாளாக இருக்கட்டும் என்ன சித்தாந்தமாக இருக்கட்டும் சம்பிரதாயமாக இருக்கட்டும், ஏன் இன்னும் இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் யாராவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட தனி பிரியம் இருந்தது. அது ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. காரணம் என்ன, இவர் தர்மமோடு இருந்தது தான், இவர் தர்ம விக்கிரகமாக இருந்ததுனால எல்லாருக்கும் இவர்கிட்ட ஒரு பிரியம் இருக்கிறாப்புல இருந்தது. அப்படிதான் ஒவ்வொருத்தட்டையும் இருந்திருக்கா. பெரியவாள்கிட்ட கைங்கரம் பண்ணியிருந்தவர் சிம்சன் வைத்தா அப்படின்னு பேர், சிம்சனில் உத்தியோகமாக இருந்தார், பெரியவாள்கிட்டையும் கைங்கரம் பண்ணியிருந்தார். இவர் ஒரு நாளைக்கு மெட்ராஸில் ஏதோ பஸ்ஸில் போகிறதே எங்கேயோ ரோட்டில் ஒரு 100 ரூபா யார் எப்படி மிஸ் பண்ணினாலும் என்னமோ தெரில, 100 ரூபா நோட்டு
ரோட்ல கிடந்திருக்கு. இதை பார்த்தார், எடுத்துனுட்டார். எடுத்துண்டா மனசில் ஒரு கில்ட்டி, ஐயோ பாவம் எவன் தொலைச்சிட்டும் திண்டாரானோ தெரியாது, நம்ம பாட்டுக்கு எடுத்துன்னு விட்டுக்கோம். யார் என்னன்னு பார்த்து ரோட்டில் கிடந்தே எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கறது வைக்கலாம். சரி, கோவிலில் போட்டுடலாமா அப்படின்னா அது சரியாதப்பா, அதுவும் புரியல. நினச்சின்னா என்ன பண்ணார், காஞ்சிபுரம் போகிறதே பெரியவாள்கிட்ட கொண்டு கொடுத்துடலாம் இதை அப்படின்ட்டு என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சார். பெரியவா என்ன திடீர்னு நீலாம் காணிக்க ஆரம்பிச்சுட்டேன், ஏதோ புதுசாக மடத்துக்கு வரவானா காணிக்க எப்படி இருப்பா, நீ கைங்கறி பண்ணுறவாள என்ன காணிக்கப்போ, அதுவும் 100 ரூபா என்னடா திடீர்னு அப்படின்னு அண்ணா இவர் விஷயத்த சொன்னேன். இல்லை இல்லை, ஏதோ ரோட்டில் போனேன், ரோட்டில் கிடந்தது 100 ரூபா, அது யாருது என்னன்னு தெரியல, அதனால் கொண்டு வைக்கிறேன். நீங்கள் சரி நீ எடுத்துக்க வேண்டியதானே, அது எப்படி அவனானா அவன் சபிக்கிறதுக்கா, அவன் காணாம எடுத்து எந்த பாவியோ எடுத்துட்டுருக்கான்னு. உடனே பெரியவா சொன்னான், நன்னா இருக்குடா உன்னோட எண்ணம் அப்படின்னு, இந்த 100 ரூபாயை நீ எடுத்துட்டா அவன் சாபம் வந்துட போகிறதேங்கிறதுக்காக என் தலையில் கொண்டு போடுறியாக்கும்னு, அந்த சாபம் என்ன வேணால் அடையட்டும். இவர் பார்த்தார், இது வேண்டாத குயுக்தி தானே, இல்லை இல்லை நான் அந்த எண்ணத்தில் போடல, பின்ன வேற எண்ணத்தில் என்ன போட்ட, எனக்கு என்ன பண்ணதில்ல, எனக்கு எடுத்துக்கிறதுக்கு பயமாக இருந்தது, வேண்டான்னு தோணித்து. சரி இப்போ கோவிலில் உண்டியில் போட வேண்டியதான், என்னமோ தோணலை, பெரியவாள்கிட்ட வந்தே கொடுத்துட்டேன் அப்படின்னு. இந்த பணம் உனக்கும் வேண்டாம், சந்திரமொழீஸ்வருக்கும் வேண்டாம், அவன் பாவன் எவனோ தொலைச்சிட்டு அப்புறம் எந்த பாவியோ எடுத்துனுட்டான், எந்த பாவியோ எடுத்துனுட்டான்னு இந்த சந்திரமொழீஸ்வருக்கு அந்த பட்டம் வேண்டாம், ஒத்துருக்க வேண்டாம். என்ன பண்ணலாம் இது அப்படின்னா, ஒன்று பண்ணலாம். சாஸ்திரம் சொல்கிறது ராஜா ரத்னாதிகாரி அப்படின்னு, நாட்டில் உள்ள சொத்து அத்தனையும் ராஜாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறது. நீ என்ன பண்ணு, செக்ரட்டரியேட் போ. அப்போ சீஃப் மினிஸ்டர் பக்தவத்சலம், அவர் தானே ராஜா, அப்போ டெமோக்ரஸி படி, அதனால் நீ என்ன பண்ணு, ராஜாட்ட கொண்டு கொடுத்துருவோன்னா, ரோட்டில் எது கிடந்தாலும் அனாதையாக கிடந்தால் அது ராஜாவை சேர்ந்தது, ராஜாட்ட கொண்டு கொடுத்துருவோம், நம்ம வேலை தேர்ந்தது. அவர் எடுத்துன வராது, பாவம் வராது, கொடுத்துருவோம். சரி பெரியவா சொல்லியாச்சு, உடனே காஞ்சிபுரத்துலேயே நேராக செக்ரட்டரியேட் போனார். பெரியவா பார்க்க சொன்னான், மடத்துலேருந்து அப்பாயின்மெண்ட், ரொம்ப பரமபக்தர் பெரியவாள்கிட்ட பக்தவத்சலம். சரி என்னமோ ஏதோ வந்திருக்காராக்கும், பெரியவா ஏதோ உத்தரவு பண்ணியிருக்காளாக்குன்னா, 100 ரூபாய் எடுத்து டேபிளில் வச்சா, இந்த காலமாக இருந்தால் இவ்வளவு தானாம் பா, நல்லவர்கள் வாழ்ந்த காலம் இல்லையா, அதனால் ஐயோ என்னப்பா அது பணம்லாம் வைக்கிற அப்படின்னு விஷயத்த சொன்ன. பெரியவா கொடுக்குச்சுண்ணா எதுக்கு, என்ன இது மாதிரி ரோடில் கிடச்சிது, அது என்ன பண்ணதில்லை, யாரோடதுன்னு தெரில, அதனால் ராஜாட்ட தான் சேரணும், உங்கள்கிட்ட கொடுக்கணும். அவர் சிரிச்சர், நல்ல குரு நல்ல சிஷ்யாப்பா, ஏதோ ரோட்டில் 100 ரூபா கிடச்சது அப்படின்னா அதுக்காக நீ இனிமேல் இதை தூக்கின்னு காஞ்சிபுரம் போய், காஞ்சிபுரத்துலேருந்து இனிமேல் செக்ரட்டரியேட் வந்து தானே கூத்து அப்படின்ட்டு உடனே அவர் சிரிச்சுன்னு சொன்னார். எப்போ பெரியவா இவ்வளவு தர்மம் சொல்கிறாளோ பார்க்குறாளோ அப்போ ஒன்று பண்ணு, ராஜாவுக்கு தான் சேர்ந்தது ஆனாலும் அப்படின்னு தர்மம் சொன்னால் கூட ராஜாட்ட நேராக கொண்டு கொடுக்கப்படாது, அதனால் நீ என்ன பண்ணும்னர், போலீஸ் கமிஷனர்கிட்ட கொண்டு கொடுக்கணும்னர், அவர் தான் காவல்துறை அதிகாரி, அதனால் என்ன பண்ணும் அப்படின்னர், அவர்கிட்ட கொடுக்கணும், மகாதேவன் அப்படின்னு ஏதோ ஐஜியோ போலீஸ் கமிஷனர், நீ என்ன பண்ணு, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் விஷயத்த சொல்லி அவர்கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணும், அங்கேருந்து தான் ட்ரெஷரிக்கு வரணும் அப்படின்னு அவர் ஒரு ப்ரொசீஜர். போர்மா கூத்து, 100 ரூபா விடுத்துறப்பாடு, உடனே போ எக்மோருக்கு போ, போய் அங்கே போலீஸ் கமிஷன் பார்த்தா அவர் சிரிச்சர், நல்ல சங்கராச்சாரியார், நல்ல சிஷ்யம், நல்ல சீஃப் மினிஸ்டர்ப்பா, போகப்பா, இப்போ என்னமோ ஏதோன்னா ஐஜிக்கு வேலையை பாருன், ட்ரெஷரியில் கொண்டு 100 ரூபா கட்டுறதுக்கு ரோட்டில் கிடந்ததுன்னு அவர் ஒரே வேடிக்கை, சிரித்து சிரித்து மாளாத போய் நன்னா இருக்கு அப்படின்ட்டு உடனே அவரை வாங்கிட்டு அது ப்ரொசீஜர் படி எல்லாத்தையும் வாங்கிடலாம் பண்ணிவிட்டு, சரி போயிட்டு வா அப்படின்னு, அப்பா சுபம் முடிஞ்சுது, இந்த 100 ரூபா படுத்தின பாடு வீட்டுக்கு வந்த. அடுத்த வாரம் போகிறதே பெரியவா கேட்டா, 100 ரூபா என்னாச்சு என்ன, 100 ரூபா எல்லாம் நாரதர் மாதிரி சுற்றிட்டு வழி வழியாக போயிடுத்து போக வேண்டிய இடத்துக்கு.
வீட்டுக்கு வந்தால் ஒரு லெட்டர் என்னென்னா, போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவரோட நேர்மையை பாராட்டி, நாட்டில் இப்படியும் ஒரு குடிமகனுக்கு நேர்மையை பாராட்டி 10 ரூபா அவார்டு. இல்லை அந்த லெட்டர் வச்சுருக்கார். இதுதான் விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு 100 ரூபா அப்படின்னா, இதை எதுக்கு தெளிவாக பண்ணி காமிச்சா அப்படின்னு, இப்படி சொன்னதுனால தானே ஒரு வைத்தாக்கு நடந்ததுனால தானே ரோட்டில் ஏதானா நாமத்தா கடந்தால் அதை எப்படி தர்மம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத எப்படி காமிக்கிறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது. இது எப்போ நடந்தது? இந்த ஏதோ ஒன்ஸ் அபான் எ டைம் தர்வாசிய சங்கராச்சாரியார் இல்லை, இதோ இப்போ 20ஆம் நூற்றாண்டுலையும் இப்படி தான் நடந்திருக்கு. வேடிக்கையாக இருக்கும். இவர் வைத்தா மாமா சொல்லுவார், 100 ரூபா கதை சொல்லுங்க மாமா அப்படின்னா, போரும் போரும் அந்த 100 ரூபா கதையை படுத்தின பாடு. நான் இங்கேயும் கோல்டியல் கோவில் லெவலில் போட்டுட்டு போயிருக்கணும், ஏதோ எனக்கிட்டு பெரியவாள்கிட்ட எடுத்துகிட்டு போனதுக்கு இத்தனை வந்தது. ஆனால் ஒன்றுப்பா, இத்தனை வந்தது கடைசியில் என்னென்ன, எனக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு பெரியவா தீர்மானம் பண்ணிட்டா போல இருக்கு, அதுக்காக இந்த கூத்து. ஒத்துக்க மாட்டான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கேஷுவலாக அதெல்லாம் ஏதோ உண்டியில் போட்டு போய், உனக்கு எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கலன்னா உண்டியில் போட்டு போ அப்படிமோ. மாட்டா பெரியவர், அதுதான் பெரியவர். மடத்துக்கு ஏதோ ஆஃபீஸ்க்கு யாரோ வந்தவாழ்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கார், மேனேஜர், ஒரு சாமானமாக இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வேணும், ஒரு பீரோ வேணும் அப்படின்னு. அது எவரை ஏதோ வாங்கி கொடுத்துருக்கார். மாதிரி போய் மேனேஜர் சொன்னார், ஸோ அண்ட் ஸோ மடத்துக்காக ஒரு இதோ டொனேட் பண்ணியிருக்கார், பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன்னு. அப்படியா அப்படின்னு, எங்கே இருக்குது? வந்தால் பார்த்தா பார்த்தா அது புது பீரோவாக இல்லை பழைய பீரோவாக இருந்தது. நீ விசாரிச்சா, ஆற்றுல இருந்தது கொடுத்தியோ அப்படின்னு. இல்லை இல்லை, பின்ன ஏது அப்படின்னு. இல்லை ஆக்ஷனில் வாங்கினேன். எங்கே ஆக்ஷன் அப்படின்னு, மறை அன் கோருக்கே, அதில் இவர் ஆக்ஷனில் வாங்கியிருக்கார். மறை போல மறையில் வாங்கினியோ? ஆமாண்ணா. உடனே பெரியவா சொல்ல மேனேஜர், அப்போ இந்த பீரோவை வேண்டாம், அவர்கிட்டயே கொடுத்துருவோன்னா. இவர் புரியல, என்ன என் ஃபஸ்ட் கிளாஸ் காட்ரேஜ் பீரோ வந்திருக்கு அப்படின்னா. பெரியவா சொல்ல, உனக்கு இந்த ஆக்ஷனில் வர்றது எல்லாம் என்ன தெரியுமோ, சிலதெல்லாம் ஜப்தியானது இப்தியானது எல்லாம் வந்திருக்கும், ஏதோ வாழ்ந்த குடும்பத்தோடது, அவளுக்கு கஷ்டம் வந்தால் தான் இப்படி போகும். நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் இருந்த சாமானை வாங்கிட்டு பாவோம். அவளுக்கு என்ன பண்ணுவாள், எப்போ பீரோவை பார்க்குறது, அந்த பீரோ இன்றைக்கி எவன்கிட்ட இருக்கோ, இப்படி நினச்சாலே போகிறோம். உன்னால் முடிஞ்சால் புதுசாக வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடு, மடம் நல்லா இருக்கணும் இப்போ, அதனால் இந்த ஆக்ஷன்லாம் வேண்டாம். அவள் வேத்தரிச்சல் இங்கே எதுக்கு? எப்படி பார்க்குறான் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சாமானையும் எப்படி, அதில் தர்மம் அதில் எப்படி என்ன இருக்குது, என்ன இருக்குது, அதோட ரியாக்ஷன் என்ன, ரியாக்ஷன் என்ன, இப்படி பார்த்து 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 தான் இவா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருந்தா. 100 வருஷம் மடத்தை எப்படி நடத்தினான், இப்படி தான் நடத்தியிருந்தா அப்படிங்கிறது தெரியுது. இது மாதிரி வீட்டுக்கு வீடு எல்லாரும் தர்மத்தில் இருக்காளா சிஷ்யாளான்னு வேற செக்அப் அப்பப்போ. கோபாலபுரத்துலேருந்து பிஜி பால் நீலகண்டையர் அப்படின்னு வீடு இப்பவும் அங்கே தான் இருக்கவா, ஃபேமிலியெலாம் இருக்கான். மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவர் விஷு அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட சொன்னார், ஏய் நீலகண்டையர் அவர் மாமியெல்லாம் ரொம்ப எங்கிட்ட பக்தி, ரொம்ப பிரியம், நீ ஒன்று பண்ணு, ஒரு 4 நாள் போய் அவத்தில் இருந்துட்டு வாயே அப்படின்னு. நான் வந்தாப்பில் சந்தோஷப்படுவாள். இந்த பெரியவா மடத்து பக்தாளுக்கெல்லாம் ஒரு இது, மடத்துலேருந்து யாரானு வந்துட்டு அப்படியே பெரியவாளே வந்தாப்பில் வாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவும் பெரியவாளே போச்சல்லி வந்திருக்கான்னா இன்னும் சந்தோஷம். நீ போய் 4 நாளைக்கு இருந்துட்டு வா அப்படின்னு. சரி என்னன்னு ஒன்றும் இல்லை, சும்மா வாரத்தில் போய் 4 நாளைக்கு சாப்பிட்டு வாயேன், என்னப்போ சந்தோஷம், அவ்வளோ நல்லா சமைச்சு போடுவோம், சாப்பிட்டு வாயேன் அப்படின்னு. சரி போகிறேன் அப்படின்னா, உடனே அப்புறம் நீ என்ன பண்ண, ஒரு நோட்டு வாங்கிக்கோ, 40 பக்கம் நோட்டு. அந்த காலத்தில் அந்த கார்பன் காபி பென்சில் தானே, நீ என்ன பண்ணு, கார்த்தால ஏந்துன்னு காப்பி கொடுக்கறதுலேருந்து என்ன கொடுத்தா அப்படிங்கிறத டேட் வைஸாக எழுதிட்டு வா நோட்டில். என்ன
காத்தால 6 மணிக்கு மாமி காப்பி கொடுத்தா, அப்புறம் உடனே 8 மணிக்கு டிஃபன் கொடுத்தா, டிஃபன்னா என்னன்னு டிஃபன்னு போட்டால் போகாது, இட்லி அதுக்கு தொட்டுக்க இந்த சட்னி அந்த சட்னி மிளகா அப்படி என்ன எத்தனையும் எழுதணும், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவான்னு போனார். இவர் பெரியவா அனுப்பிச்சிருக்கான்னா அவள் ஏக ராஜ உபச்சாரம், 4 நாளைக்கு உபச்சாரம் பண்ணால், மாடியில் தங்கிறதுக்கு ரூம் கொடுத்தா. ஆனால் ஒன்றையும் ஒரு கண்டிஷன், நீ அவ எதற்கெல்லாம் எழுதிருக்காத, நீ பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டு எழுதிடுவான் சொல்லியிருக்கேன். இவர் எழுதினு வந்தார். 4 நாளைக்கு போயிட்டு என்ன எதுக்குப்பா பெரியவா அனுப்பிச்சா, ஏதான விஷயமான எல்லாம் தெரியாது, சும்மா அவங்க பக்கத்தில் போய் 4 நாளைக்கு இருந்துட்டு வரணும். அவன் அனுப்பிச்சுன்னா அந்த மடத்தில் இருக்கிற கைங்கறி மண்டவெல்லாம் தருமான காலங்காலத்திலேருந்து எழுந்து மடத்துலேயே திண்டாடி இருந்துச்சு. இவ்வாளுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்கேயானு போய் இது மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு வரட்டுமேனு அனுப்பிச்சிருக்காளாக்கோன்னு முடிஞ்சதே எல்லாம் வந்தது. பெரியவாள் அனுஸ்தானு, நீ போயிட்டு வா அப்படின்னா, உன் வேலையை பாருன்னா, அந்த நோட்டு எழுதினு வந்தியோ அப்படின்னா, எழுதிட்டு வந்திருக்கேன் அதை இங்கே வச்சுட்டு போகணுன்னா, வச்ச உடனே படித்து பார்த்தா, 4 நாளைக்கு தினம் கார்த்தால 16ஆம் தேதி இது 17ஆம் தேதி எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டும் சரி போயிட்டு வா அப்படின்னா போனார். மறுநாளைக்கு தம்பதிகளாக இவா வந்துட்டா, வந்து நமஸ்காரம் பண்ணா அந்த அம்மாட்ட கேட்குறா, ஆமாம் நீ என்ன பாலக்காடு உனக்கு சொந்த ஊர் அப்படின்னா அந்த அம்மாட்ட. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், என்ன நம்ம பரம்பரையாக பெரியவாள்கிட்ட வந்தோனுங்க மடத்துக்கு திடீர்னு என்ன நம்மளை பாலக்காடுன்னு கேட்குற, இல்லையே பெரியவாளுக்கு தான் தெரியுமேன்னு. அந்த அம்மாவுக்கு சந்தேகம், என்ன திடீர்னு நம்மளை பாலக்காடான்னு விசாரிக்கிறதுக்கு பிரமேயமே இல்லையே. உடனே கேட்குறா, இல்லை நீ தினம் தேங்காய் போட்டு சமைக்கிறியே அதுக்காக கேட்டேன். அந்த அம்மாவுக்கு உடனே சந்தேகம் வந்துடுத்து, நம்ம தினம் தேங்காய் போட்டு கோபாலபுரத்தில் சமைக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் காஞ்சிபுரத்தில், புரியல. உடனே சொல்கிறா, இல்லை அந்த குழந்தைய அனுப்பிச்சிருந்தேனே விசுவை பார்த்தேன், எல்லாம் தினம் தேங்காய் போட்டே சமையலாக இருக்குது, அதனால கேட்டேன் நீ பாலக்காடுன்னு. அப்புறம் இந்த அம்மா நினச்சிருந்துருக்கா, ஏதோ அவர் வந்து சாப்பிட்டதே தானே, பெரியவா எங்கே போனாலும் யாராத்துக்கு போனாலும் சாப்பிட்டா எல்லாம் விசாரிப்பேன், பெரியவாள்கிட்ட மட்டும் வாத்துக்கு பண்ணியா சாப்பிட்டியா வச்சியா இதோடையே நின்றுடாது, என்ன சமைச்சா என்ன பண்ணா இத்தை பண்ணாலா அத்தை பண்ணாலா யார் போட்டா எவ்வளவு போட்டா. ஐயோ இந்த வம்புன்னா இவருக்கு எப்படிதான் டைம் இருந்ததோ தெரியாது, இத்தனையும் போகும். அப்புறம் உடனே அது சரி, இந்த இதெல்லாம் எல்லாரும் சேர்க்குற இந்த வெங்காயம் சேர்க்குற வழக்கம் உண்டு இல்லையா ஆத்துல அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இல்லை இல்லை பெரியவா சொல்ல பெரியவா சொல்ல இருக்கிற இடத்துல வெங்காயம்லாம் சேர்ப்பேன், சேர்க்கறது வழக்கமே கிடையாது, ஆற்றுல வாங்குறதே கிடையாது. வாங்க மாட்டியா அப்படின்னா, ஆமாம் அப்பா அதுக்காக தான் விஷயம் அனுப்பிச்சேன்னா. புரியல விஷுவுக்கும் புரியல இந்த வாழ்க்கும் புரியல, எதுக்காக இவரை வாத்துக்கு அனுப்பிச்சிருக்கான்னு. 4 நாளைக்கு சாப்பிட்டுவான்னா இவ்வளத்தில் வீட்டில் வெங்காயம் சேர்க்கிறாளா பூண்டு சேர்க்கிறாளா இல்லையான்னு சிபிசிஐடி அறிஞ்சின் வரதுக்காக இவரை சாப்பாடு, அதுதான் எழுதின ஒரு சொல்லியிருக்கான். வேடிக்கை என்ன பார்த்தோம், அவர்கிட்டயான தெரிஞ்சாடா சொல்லலை என்ன, அப்போதான் யதார்த்தமாக இருக்கும். அப்புறம் சொல்ல, இல்லை எனக்கு ஒரு திடீர்னு சந்தேகம் வந்தது, எல்லாரும் இங்கே மடத்துக்கு வர என்கிட்ட ரொம்ப பக்தி இருக்குது, எல்லாம் ஆச்சாரம்னால் எல்லாம் ட்ரபிள் இருக்குது, இங்கே வரப்பே தான் போயிருக்காளா இல்லை ஆற்றுல போய் அப்படி தான் இருக்காளா, நான் சொல்கிறத கேட்குறாளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. நல்ல வேலை நான் சொல்லபடி இருக்கேன், க்ஷேமமாக இருக்கேன். அவள் சொல்கிறான், என்ன கருணை பாருங்கோ, நாம் என்ன வீட்டில் எத்தனை தின்னானே என்ன சொன்னா என்ன எப்படி இருந்தா என்ன, ஏன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனின் பெரிவாளுக்கு தன்னோட பக்தால் எப்படி இருக்கா தர்ம வழியிலே இருக்காளா, அவளுக்கு பாவம் குருவோட கடமையே மெயின் என்னன்னர், நமக்கு ஞானம் கொடுத்து மோட்சம் கொடுக்கறதெல்லாம் விட பெருசு என்ன அப்படின்னர், நம்மளோட பாவம் அண்டாத நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். நாம் இந்த ஜென்ம எழுத்துன்னு வந்திருக்கிறதே பழைய பேலன்ஸை கழிக்கிறதுக்கு தான், பழைய பிராரம்பத்தை கழிக்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம இங்கே வந்தால் என்ன பண்ணிடுறோம், பழைய பாவத்தை கழிக்காதோட இல்லை புதுசாக வேறு என்ன மூட்டையை வேறு கட்டின்னு போகிறோம் அடிஷனல் பண்ணி. இப்படியே நீ ஒவ்வொரு ஜென்மாவில் பகவான் நமக்கு ஜென்மாவை கொடுக்கறதே பிராரப்தத்தை கழிச்சுக்கிறதுக்கு தான், பழைய அக்கௌண்ட்டை கழிக்க தான்.
ஆனால் நம்ம இங்கே புது அக்கௌண்ட் வேற ஓப்பன் பண்ணி நன்னா வச்சோம் அப்படின்னா என்னைக்கு நம்ம ஜென்மா கடதேறது, மோட்சம் கிடைக்கிறது? அதனால்தான் குருநாதர் என்ன பண்ணுறார், நமக்கு புண்ணியம் சேர்றது, நமக்கு ஞானம் வருது, மோட்சம் வருதெல்லாம் கூட அவளுக்கு செகண்டரி தான். முதல் என்னென்ன இப்போ அடிஷனலாக பாபம் பண்ணாத இருக்குமா? அப்படிப்பட்டு பண்ணிட்டோம்னா பழைய பாபத்தெல்லாம் பிராரம்பத்தை ஒரு நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணி நம்மளை சரி பண்ண முடியும்.